வணக்கம். தினத்தரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் தாமிரபரணியில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் உயிர் நீத்த தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. இது குறித்து அதன் நிர்வாகி நம்மிடம் கூறியதாவது, மாஞ்சோலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டதனாலே நடந்த பேரணியில் அன்றைய திமுக அரசின் அடாவடித்தனமான போக்கால் இந்த தாமிரபரணியில் குண்டடிபட்டும் தடியடிபட்டும் 17 தமிழர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நினைவு தூண் அமைத்து இன்றைக்கு நடக்கிற இந்த போக்குவரத்து இடையூறெல்லாம் இல்லாமல் அவர்கள் அடக்கம் செய்த இடத்துலையோ அல்லது மாண்டு போன இடத்துலையோ ஒரு நினைவு தூண் கட்ட வேண்டும் என்று 17 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரசு செவி சாய்க்க மறுக்கிறது. எத்தனையோ போராட்டத்தில் குண்டடிப்பட்டு மாண்டு போன தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக வட மாவட்டங்களிலே சமூக நீதிக்காக போராடிய 21 பேருக்கு அவர்கள் இறந்த இடத்திலே நினைவு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பங்களை அரசு தத்தெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த 17 பேருடைய குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே இன்றைக்கு இருக்கிற அரசாவது உடனடியாக இதில் கவனம் செலுத்தி அடுத்த நினைவு ஆண்டு வருவதற்குள், அதாவது 18 ஆண்டு நினைவு ஆண்டு வருவதற்குள் இந்த தியாகிகளுக்கு ஒரு நினைவு தூண் அனுப்பி அமைதியாக எல்லோரும் அஞ்சலி செலுத்த வழிவகுக்க வேண்டும். இந்த உயிரிழந்த 17 குடும்பங்களை அரசு தத்தெடுத்து கொண்டு அவர்களுக்கு எல்லா வகையான அடிப்படை வசதிகளையும், கல்வி பொருளாதார மேம்பாட்டு வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சார்பிலும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.